ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் ஒருவருக்கு பதவி கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீண்ட நாள் பதவி கிடைக்காமல் இருந்ததுன்னு வைங்களே, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விட உங்கள் கூட உள்ள திறமையே இல்லாத மற்றொரு நபருக்கு போய் சேரும் பொழுது உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைய கேள்வியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுருக்கமான கேள்வி, பதவி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துகிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து நிகழ்ச்சியில் பேசணும் இல்லையா, அதாவது விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடியது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது, ஆனால் மாதம் இருமுறை வரக்கூடிய தசமி திதியில், அதுவும் வளர்பிறை தசமி திதியில் வாழை இலைய விரித்து அது மேலே நவதானியத்தை பரப்பி அந்த நவதானியத்துக்கு மத்தியில் வலதுகை மோதிர விரலால் உங்களுக்கு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து, பதவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த வார்த்தையை தொடர்ந்து 9 முறை எழுதலாம். 9 முறை மோதிர விரலால் எழுதும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதாவது ஒரு நாளில் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வாழை இலையில நவதானியத்தை பரப்பி வலதுகை மோதிர விரலால் பதவி அப்படிங்கிற விஷயத்தை 9 முறை எழுதும் பொழுது, அல்லது 21 முறை, 12 முறை, 27 முறை, 48 முறை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எழுதலாம். குறைந்தது 3 முறை எழுதினாலே போதுங்க. அந்த மாதிரி எழுதும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு, அல்லது அதாவது குலதெய்வம் அப்படிங்கிறது வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சி எழுதலாம், அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சி எழுதலாம். ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக வலதுகை மோதிர விரலாக எழுதணும். எழுதுகொள்ள எழுதும் பொழுது ஆள்காட்டி விரலையும் அதே சமயத்தில் பெருவிரலும் சேர்ந்து எழுதணும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வலதுகை மோதிர விரலால் தான் எழுதணும். இந்த வாழை இலை விரிக்கிறோம் இல்லையா, தலைவாழை இலை விரிக்கும் பொழுது தரையில் தான் விரிக்கணும். அதுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டோ அல்லது முக்காளி மனை வச்சோ அல்லது வேறு ஏதாவது திட்டு கட்டியோ வைக்கக்கூடாதுங்க. அது பூமியில் வெறும் தரையில் தலைவாழை இலையை விரித்து அதற்கு மேல் நவதானியத்தை பரப்பி பதவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எழுதலாம். எழுதும் பொழுது வலதுகை மோதிர விரலில் எழுதணும். அப்படி எழுதும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கணும், அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும். அப்படி நினச்சி இந்த வலதுகை மோதிர விரலால் எழுதணும். எழுதக்கூடிய நேரம், அதாவது எழுதக்கூடிய நாள் வந்து தசமி நாள். மாதம் இருமுறை வரக்கூடிய தசமி திதியில் வளர்பிறை தசமி திதியில் இந்த மாதிரியான வலதுகை மோதிர விரலால் இந்த எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது ஒரு முறை எழுதினாலே போதும், அதாவது ஒரு தசமி திதியை கடைபிடித்தாலே போதும், கிடைக்காதவங்க தொடர்ந்து செய்யலாம். அந்த மாதிரி தசமி திதியில் இந்த மாதிரி எழுதும் பொழுது எழுதக்கூடிய நேரம் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த மாதிரி எழுதும் பொழுது நிச்சயமான ஏற்றத்தை அடையக்கூடிய பாக்கியம், அல்லது நிச்சயமான அந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உருவாகும். நிகழ்ச்சியில் சொன்ன இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு நீங்கள் நினைத்த பதவி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம்.